Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இயல் 2 ல எடுத்துக்காட்டு 2.37. சிறிய தரையோடுகளை கொண்டு 12 அடி பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணம் தரையோடுகள் அமைக்கப்படுகிறது. மொசைக் தர பதிக்கிறாங்க. அந்த மொசைக் தரை என்ன வடிவத்தில் இருக்குன்னா முக்கோண வடிவத்தில் இருக்கு. அந்த முக்கோண வடிவத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் 12 அடி 12 அடி உள்ள ஒரு சமபக்க முக்கோணமாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த தரை. அவற்றில் உள்ள ஒவ்வொரு தரையோடும் 12 அங்குல அளவினால, இங்கே 12 அடி இங்கே 12 அங்குலம் சமபக்க முக்கோண வடிவில் உள்ளது. உள்ளே பாருங்க, சின்ன சின்ன டிசைனாக இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் டிசைனு வெள்ளை கலர் டிசைன் மார்க். அது ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னா அதுவும் சமபக்க முக்கோணமாக தான் இருக்குது. ஆனால் அதனுடைய ஒவ்வொரு பக்கமும் 12 அங்குலமாக இருக்குது. இது 12 அடியாக இருக்குது, வெளியே இருக்குது. உள்ளே இருக்க முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் 12 அங்குலம் இருக்குது. 12 அங்குலங்கிறது 1 அடி. 12 அங்குலம்னா என்ன அர்த்தம்? 1 அடி. 1 அடி ஸ்கேலில் நீங்கள் பாருங்கள், பின்னாடி திருப்பி 12 அடி இருக்கும். 12 அங்குலம்னு இருக்கு, அங்குலங்கள் பின்னாடி குறிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய அடி ஸ்கேலுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா அது 1 அடி. அதனால தான் அதுக்கு அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அமைப்பு டிசைனை உள்ளே போட்டியிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சிறிய தரையோடுகளின் வண்ணங்கள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வெள்ளை, அப்புறம் ப்ளூ, அப்புறம் 2 வெள்ளை, அப்புறம் ப்ளூ, அப்புறம் 3 வெள்ளை, அப்புறம் 3 ப்ளூ, அப்புறம் 4 வெள்ளை, 5. புரியுதா? 4 வெள்ளை, அதுக்கடுத்து 4 ப்ளூ, அப்புறம் 5 வெள்ளை. பாருங்கள், வெள்ளை முக்கோணம் தனியாக தெரியும். 6 7 வெள்ளை 7 அப்படியே வரிசையா 1லேருந்து வெள்ளை 12 வெள்ளை இருக்கும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வெள்ளை இருக்கும். ப்ளூ எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ப்ளூ இருக்கும். கடைசி மேலே ப்ளூ இல்லாமல் இருக்கும். மேலே ப்ளூ 0லேருந்து ஆரம்பித்து ப்ளூ 11 வரைக்கும் முடியும். வெள்ளை 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, அப்புறம் எத்தனை இருக்குது? 2 3 4 வெள்ளை 5 6 7 8 9 10 11 12 வெள்ளையை மட்டும் பாருங்கள். 1 ஆரம்பித்து வெள்ளை வந்து 12 வெள்ளை ஒரே இதில் ஒட்டியிருக்காங்க. ப்ளூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசைக்கு ப்ளூ இல்லை, ரெண்டாவது வரிசையிலேருந்து தான் ப்ளூ ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வரிசையில் ப்ளூ இல்லாதனால 0 1 2 இப்படி வந்து கடைசி ப்ளூ வந்து 11 முடிஞ்சிடும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டி, ரெண்டு தொடரையும் கூட்டி சொல்கிற ஆன்சர் தான் இதுக்குரிய விடை. செய்வோமா? உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக வெள்ளைக்கு ஃபுல்லாக நான் இப்படி நம்பர் கொடுக்குறேன். வெள்ளை இருக்கா? 4 5 6 இதில் 7 இருக்கும் அடுத்த வரிசை, இதில் 8 இருக்கும், அடுத்து 9 இருக்கும், அடுத்து 10. வெள்ளை முக்கோணத்தை பாருங்கள், அடுத்து 11 9 10 11, அடுத்து லாஸ்ட்டு 12. ஓகே, அப்போ வெள்ளை முக்கோணத்தினுடைய கூடுதல் நம்ம முதல்ல கண்டுபிடிக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த அடி அங்குல வித்தியாசத்தை எழுதிக்கிறோம். 12 அடி முக்கோணம் பக்க அளவு, 12 அடி முக்கோணம் திரையோடு. இது நம்ம வெளியில் இருக்க முக்கோணத்தை ஏபிசின்னு கூட குறிச்சுக்கலாம். இந்த ஏபிசிக்குள்ளதான் இதெல்லாம் ஒட்டுறாங்க. பக்க அளவு 12 முக்கோணம் தரையோடுகள் அமைக்கப்படுகின்றன. சிறிய முக்கோணத்தின் பக்கம் 12 அங்குலம் அப்படின்னா என்ன சொன்னேன்? 1 அடி 1 அடி. அப்போ அதனால தான் 12 12 ரெண்டு சைடு இது பண்ண முடியுது. பாருங்கள், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 12, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 12, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 12 இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதே போல் இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சைடு ஃபுல்லாக கவர் ஆயிரும். அப்போ 12 சிறிய முக்கோணங்கள், அதாவது 12 1 1 அடியாக 12 அடி வச்சா தானே இந்த பக்கம் வரும். 12 அடிக்கு ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெள்ளை முக்கோணமாக தனியாக ஒரு சீரீஸாக, ப்ளூ முக்கோணமாக தனியாக சீரீஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம். வெள்ளை நிற சிறிய முக்கோணம் எப்படி இருக்குது? முதல் வரிசையில் 1 இருந்துச்சா? 1, அடுத்த வரிசையில் 2, அப்படியே போய் கடைசி வரிசையில் எத்தனை இருந்துச்சு? 12 வெள்ளை முக்கோணங்கள் இருக்குது. ஓகே, இந்த கூடுதலை இப்போ கண்டுபிடிக்கலாம். அப்போ SN = N/2 ப்ராக்கெட் 2A பிளஸ்
n minus 1 into d. Okay, d ingirathu onnu thane vyathyasam 78. அப்போ வெள்ளை நிற முக்கோணங்கள் எத்தனை இருக்கு? வெள்ளை முக்கோணங்கள் எத்தனை இருக்குது? 78. அடுத்து நீல நிற முக்கோணம், நீல நிற முக்கோணம் என்னது? ஃபர்ஸ்ட் வரிசைக்கு இல்லை, நீல நிற முக்கோணங்கள் ஜீரோ. அடுத்ததுலேருந்து ஒன்று ஆரம்பிக்குது, ஒன்று ரெண்டு டாட்டாட்ட போட்டு கடைசி ஃபைனலில் எத்தனை ப்ளூ இருந்துச்சு? ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு ப்ளூ தான் இருக்கு. ஓகே, அப்போ இங்கே எஸ்என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என் பை டூ ப்ராக்கெட் டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. என் வந்து மொத்தம் 12 உறுப்பு தான், ஆனால் ஜீரோலேருந்தே ஆரம்பிக்குதுல்ல, அதனால் 12/2 ஏ தான் ஜீரோ. ஆறு உள்ள இது ஜீரோ ஆகும், அது 11 ஆகும். அப்போ 11 ஆற 66, நீல நிற முக்கோணம் எத்தனை? 66, வெள்ளை நிற முக்கோணம் 78. மொத்தத்தையும் கூட்டி போடணும். மொத்த சிறிய முக்கோணங்கள் 78 ப்ளஸ் 66, 144 முக்கோணங்கள் இருக்கும். இந்த டைல்ஸில் ஒட்டியிருப்பாங்க, இந்த மொசைக்கில் அந்த டிசைன் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா?